இந்த பேங்க் இருக்கு கனரா பேங்க்ல இருக்கு. ஆமா சார், நான் கனரா பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் சார். உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு லாஸ் ஆயிடுச்சு சார், க்ளோஸ் ஆயிடுச்சு சார். இதனால உங்களுக்கு அர்ஜென்டா கால் பண்றேன் சார், ரெனியூவல் பண்ணிக்க சார். இப்போ நீ என்ன பண்ணமா சார், லாக் பண்ணமா திருப்பி ரெனியூவல் பண்ணமா சார்? உண்மை லாக் ஆச்சா ஏடிஎம் எப்போ? ஆமா சார், உங்ககிட்ட சேல்ல மூணு நாலு முன்னாள் சேல்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன் சார். மெசேஜ் பாத்தீங்களா? நான் மெசேஜ் பார்க்கவே இல்லையே. ரொம்ப சாரி சார், நீ மெசேஜ் பார்க்கவே இல்லைங்க சார். மெசேஜ்ல ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு காப்பி போட்டோ பேங்க்லயே கொடுக்கணும் சார். பேங்க்லயே சப்மிட் பண்ணணும். நீ பேங்க்லயே சப்மிட் பண்ணவே இல்லைங்க, பேங்க்லயே வரவே இல்லைங்க சார். இதே காரணம் லாக் ஆயிடுச்சு. இப்போ நீ என்ன அதுல பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு நான் பணங்கள் எல்லாம் போட்டிருந்தேன் சார். ஆமா சார், இது கோடி கணக்குல நான் விஜயமலையாக்கி கொடுக்க உள்ள பைசா எல்லாமே என் அக்கவுண்ட்ல தான் இருக்குது. ஆமா சார், விஜயமலையா லாக்ல ஆயிருவானே பிளாக் பண்ணிச்சுன்னா? இப்ப என்ன அக்கௌண்ட் விஜயமலையாக்கி பெயிண்ட் இருக்கு பைசா. ஆமா சார், இப்போ நீ என்ன பண்ணமா, லாக் பண்ணமா மறுபடியும் ரெனுவல் பண்ணமா? இல்ல, எனக்கு ரெனுவல் பண்ணணும், ஏன்னா பைசா எடுக்கணும் இல்ல. விஜயமலையா இப்ப வருவான், இந்த இந்தியாக்கு வந்துட்டு இருக்கான். ஏன்னா வீட்டுல வந்தா பைசா வாங்கிட்டு போவான் போய். புரியுது. ஆமா சார், நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட, நான் சொல்றேன் கேளுங்க சார். நீ இங்க இருக்கா இப்போ? என்னது, நீ இங்க இருக்கா இப்போ? நான் இங்கதான் இருக்கேன், பேங்க் பக்கத்துல தான் இருக்கேன். ஆமா சார், நீ பீட் போறீங்களா? சீக்கிரம் பீட் போறீங்களா? நீங்க ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு கையில இருங்க, அப்புறம் உங்ககிட்ட செல்ல மெசேஜ் வரும். சரியா? அப்படியா? சரி சரி. ஆமா சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஆதார் கார்டு கையில் எடுங்க, ஆதார் கார்டுல பாருங்க, பண்டே நம்பர் இருக்கு, லிங்க் நம்பர் இருக்கு, அப்புறம் மேட்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட செல்ல ரெனுவல் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு ரெனுவல் ஆயிரும், கண்டினியூ ஆயிரும், ஒன்னும் ப்ராப்ளம் வேண்டாம். ஏன்னா ஏடிஎம் நம்பர் ஒன்னு அங்க வரலையா? ஆமா சார், நான் அப்புறம் தரேன் சார், நான் தரேன் சார். நீ ஆதார் கார்டு கையில் எடுங்க சார், ஃபர்ஸ்ட் நீ ஆதார் கார்டு கையில் எடுங்க. கக்கூசில இருக்கேன், நான் இப்ப ஆதார் கார்டு எப்படி எடுப்பேன்? ஆமா, கையில் எடுங்க சார். கையில எடுக்க வைக்கிற கக்கூசில இருக்கேன். விஜயமலையா வந்தோன் இருக்கேன், மணி மொத்தமுமே இதுலதான் இருக்கு. இந்தியா மொத்தம் வித்து நான் சேவிங்ஸ் எல்லாத்தையும் அக்கௌண்ட் தான் போட்டு வச்சிருக்கேன். மனசிலாச்சுதா? ஆமா சார். நீ லாஸ்ட் பணம் எடுத்தீங்களா? ஆமா, பணம் எடுத்தேன். நேத்து அல்ல சார், உங்ககிட்ட செல்ல மூணு டால் முன்னாளிக்க செல்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன் சார். மெசேஜ்ல ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு காப்பி போட்டோ என்ட்ரி பண்ணீங்க சார், மேட்ச் பண்ணீங்க. நீ மேட்ச் பண்ணவே இல்லைங்க, பேங்க்ல வரவே இல்லைங்க. இதே காரணம் உங்ககிட்ட பேங்க்ல பண்ண முடியாது. சரியா? அப்படியா? ஆமா சார், நான் இப்போ ரெனுவல் பண்ணி விட்டுறேன் ஏடிஎம் ஆபீஸ்ல. சரியா? இப்போ நீ ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு கையில் எடுங்க, அப்புறம் நான் ரெனுவல் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட செல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். நான் கக்கூசில இருக்கேன்னு. என்ன சொல்லணும் சார்? ஏடிஎம் கார்டுல மேல பாருங்க, நாலு நாள் தனியா நம்பர் இருக்கு. நான் மேல பார்த்தேன், நான் இருக்கிற இடத்துல இருந்து மேல பார்த்தா நல்ல வெள்ளையா தெரியுது. ஓகே சார், நான் லாக் பண்ணி தரேன். இருக்கிறது பணம் எல்லாம் ஹோல்ட் ஆயிருக்கு. நான் என்ன போன் நம்பர் இல்ல, என்ன நம்பர் இருக்குல்ல, நம்பர் விட்டு தான். ஏன்னா என்ன லாக் எடுக்கணும், இப்ப லாக் எடுத்து எடுக்க மாட்டேன். அதை மட்டும் செல்லு கரெக்டா, நீங்க விளையாடாத. எனக்கு என்ன, 1000 மேல கிடக்கு. என்ன, நான் இந்த இதுலதான் கிடக்குது.
நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி பட்ட வேலை எல்லாம் காட்டுத பிளாக் கேம் பண்ண நீ உள்ள சொல்லி ஏன் பிளாக் பண்ணுற நீ என்ன கொண்ட நீ அன்னைக்கு யார கேட்ட நீ யார கேட்ட பிளாக் பண்ணாத சொல்லி எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க எனக்கு இன்னைக்கு ஓபன் ஆகணும் ஏன் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நீ எடுத்துக்கோ குழப்பம் இல்ல கோடி கணக்குல பணம் கிடக்குறத நீ எப்படி ஐயோ இந்த லாக் என்ன எடுத்து தெரிவியா நீ அது தெரியல இன்னும் ஓபன் ஆகுமா ஓபன் ஆகுமா என்ன ஓகே சரிங்க நான் லாக் லாக் பண்ணி தரேன் பண்ணுவீங்க பண்ணுவீங்க நீங்க ஆதார் கார்டு அந்த போய் நான் ஆதார் கார்டு நீ எங்க இருக்கணும் நான் அதில் கொண்டு வரேன் அப்படி நான் எந்த பேங்க்ல வரணும் ஐயோ சார் நீ ஃபோன் வாங்க சார் இல்ல இருப்பேன் பிளாக் 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 ஆக்குது பிளாக் ஆக்கி ஏன் விட்ட நீ ஹலோ சார் நீ ஏடிஎம் கார்டு இப்போ கையில் இருக்கு போய் நான் அது இல்லை ஏடிஎம் கொண்டு நான் எங்க வரணும்னு எனக்கு கண்ணு காணல எனக்கு கண்ணு லைட்டா மங்கல் ஆகும் அது காண படிச்ச பட்டது எங்க நிக்கணும் மட்டும் சொல்லி நான் கொண்டு உடனே கொண்டு வரேன் ஹலோ முன்னாடி பக்கம் பாருங்க நாலு நாள் தனியா தனியா நம்பர் இருக்கு ஒரு லைன்ல 16 நம்பர் இருக்கு பாருங்க ஒரு மினிட் ஒரு மினிட் நான் பாக்கட்டு ஏடிஎம் கார்டுல எழுதி இருக்கு என்னன்னா ஏடிஎம்ல டொபாக்கோ கேசஸ் கேன்சர் அப்படின்னு இருக்கு கோல்டு பிளாக் எழுதி இருக்கு கிங்ஸ் எழுதி இருக்கு ஹனி டியூ ஸ்மூத் சாரி இது சிகரெட் ரைட் இது பாக்கட்டு நான் என்ன இங்க கிடக்கணும் ஒரு மினிட் லைன்ல ஏறி வச்சாத டேய் ஆமா சார் ஆ வச்சா வச்சா ஒரு ஏன்னா அந்த பணம் லாக் கோடி கணக்கில் இருக்கு மற்ற இப்ப விஜயமலை வருவானுக்கு எனக்கு அவனை நினைச்சாலும் பயங்கர சங்கடமா இருக்கு அவன் இப்ப வந்து கேட்டானுங்க நான் என்ன செய்வேன் இப்போ அவன் 10-15 ஏடிஎம் இருக்குது இதுல யாரு ஏடிஎம் வேணும் நம்பர் வேணும் ஹலோ சொல்லுங்க சார் ஏடிஎம் கார்டில் மேலே பாருங்க 16 நம்பர் இருக்கு நாலு நாள் தனியா இப்போ என்கிட்ட ஒரு நாலு ஏடிஎம் கார்டு இருக்கு அது யாரு ஏடிஎம் கார்டு நம்பர் வேணும் கேந்திரா பேங்க் கேந்திரா பேங்க்ல உள்ள நம்பரா ஒன்னு ரெண்டு 00 00 100 100 20 20 90 90 44 திருப்பி சொல்லுங்க சார் திருப்பி சொல்லவா திருப்பி பரம சைடுல 16 நம்பர் இல்லையே ஒன்னு அஞ்சு ஆறு நாலு ஜீரோ ஏழு அப்புறம் 2 6 2 2 6 2 6 2 4 2 4 ஓகே சார் கீழே பாருங்க டேட் டேபிள் இருக்கு என்னது ஹலோ ஹலோ சார் ஏன் தப்பா நம்ம சொல்லுங்க இல்ல தப்பு இதுதான் இது அதுல இருக்கு 16 நம்பர் சொல்லிட்டு சார் கீழே பாருங்க டேட் இருக்கு டேட் மார்க் மட்டும் டேட்டா
ஆமா டேட் ஒரு மினிட் எக்ஸ்பிரி டேட் வேணுமா டேட் இருக்கு டேட் மார்க்கம் வருஷம் ஆ இஞ்சி இருக்கு 2019 சாரி 19 ஆ 19